வணக்கம். எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். ஆர்பிஎஃப் தேர்வில் 13/1/2019 கேட்கப்பட்ட பொது அறிவு. ஒலிம்பிக்ஸ் முதன் முதலாக எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1896. இந்திய அரசியலமைப்பின் அட்டவணையின் எண்ணிக்கை 12. டோக்கன் நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? முகம்மது பின் துக்ளக். ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் யார்? குல்சாரிலால் நந்தா. பாலில் எந்த அமிலம் காணப்படுகிறது? லாக்டிக் அமிலம். எந்த மாநிலத்தில் ஊலர் ஏரி அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். கஜுராஹோ கோவில் எந்த வம்சத்தால் கட்டப்பட்டது? சந்தல்லா வம்சம். கைப்பந்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஜி மோர்கன். மேரி கோம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மணிப்பூர். லூக்கோசைட்டுகள் என அழைக்கப்படுவது? இரத்த வெள்ளை அணுக்கள். கீழ்சபை எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? மக்களவை. சோழர் வம்சம் யாரால் நிறுவப்பட்டது? விஜயாலயா வம்சம். மனித வளர்ச்சி குறியீடு எந்த நிறுவனத்தால் வழங்கப்படுகிறது? ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்ய எந்த குழு அமைக்கப்பட்டது? தேசிய நீதித்துறை நியமனம் ஆணைக்குழு. சட்டம் எதனால் கட்டமைக்கப்படுகிறது? பாராளுமன்றம். ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? 1 April 1989. இந்திய அரசியலமைப்பு எந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 26/1949. தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுனில் அரோரா. ஐபிபியின் விரிவாக்கம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். 500 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? அனில் கும்ளே. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எய்ம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.